15% தீபாவளி சிறப்பு தள்ளுபடி. புதிய கொரியன் வெரைட்டி நகைகள் சோழிங்கநல்லூர் டோபாஸ் ஃபுட் ஸ்ட்ரீட்டில். ஓம் சாயி நமோ நமக, ஸ்ரீ சாயி நமோ நமக, ஜெய ஜெய சாயி நமோ நமக, சத்குரு சாயி நமோ நமக. விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் உடைய பெயர்ச்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு அக்டோபர் 23 அதாவது ஐப்பசி 6 செவ்வாய் பகவான் மிதுன ராசியை விட்டு விலகி கடக ராசியில் நீச்சம் பெறுகிறார். தங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் விருச்சிக ராசியினருக்கு ராசிநாதன் செவ்வாய், 6 அதிபதியும் மேஷராசிக்கு உரியவரும் செவ்வாய்தான். ஆகவே ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெறுகிறாரே என்று நினைக்க வேண்டாம். செவ்வாய் 6 அதிபதியாக இருப்பதால் அவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான். ஏனென்றால் 6 நோய் ஸ்தானம், கடன் ஸ்தானம், எதிரி ஸ்தானம் என்போம். தற்சமயம் 6 நீச்சம் பெறுவது நன்மை. எதிரிகளின் பலம் குறையும். தங்களுக்கு எந்த வேலை செய்தாலும் எங்கு சென்றாலும் எதிரிகள் உருவாவர். போட்டி பொறாமைகள் உருவாகும். தொழில் செய்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தங்களை பற்றி வீண் பழி சுமத்துவர். அனைத்தும் தற்சமயம் தங்களுக்கு சாதகமாக இருக்கும். எதிரிகளில் பலம் குறையும். எதிர்பார்த்ததை காட்டிலும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு தற்சமயம் ஓரளவு லாபத்தை பார்ப்பீர்கள். விலகி சென்ற சொந்தங்கள் தங்களை தேடி வந்து விரும்பி வந்து இணைவர். பழகும் நண்பர்கள் பண தேவையை பூர்த்தி செய்ய முன் வருவர். தாங்கள் கஷ்டப்படும் போது நண்பர்களே தேடி வந்து தங்களுக்கு பண உதவிகள் செய்வார்கள். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. சுகர் நோயால் அவதிப்படுபவர்கள், பிரஷர் சம்பந்தமான நோய் உள்ளவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. ஏற்கனவே விருச்சிக ராசியினருக்கு ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். அவரை குரு பகவான் 7 பார்வையாக பார்க்கிறார். குருவை சுக்கிரனும் 7 பார்வையாக பார்க்கிறார். தேவைக்கு ஏற்ற பணம் கிடைக்கும். 4 சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். அவர் அதாவது கால் வலி, மூட்டு வலி, பாத வலி, கணுக்கால் வலி உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்து 5 ராகு இருக்கிறார். பிள்ளைகளை பற்றிய கவலைகள் வந்து வந்து போகும். 7 கலசரஸ்தானத்தில் குரு வக்கரம். குரு 6 தங்களுக்கு நன்மையே செய்தார். கடன்களை படிப்படியாக படிப்படியாக அடைத்தீர்கள். புதிய கடன்கள் எதுவும் வாங்கக்கூடாது. அடுத்து 10 அதாவது அடுத்து 9 8 அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் விலகி 9 செல்கிறார். ஓரளவு பரவாயில்லை. லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அடிக்கடி புனித பிரயாணங்கள், கோவில் விழாக்களுக்கு சென்று வருவீர்கள். விரய ராசியில் சூரியன் நீச்சம் புதன். வயதில் மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் கூடாது. ஆக மொத்தம் செவ்வாய் நீச்சம் பெறுவது ஒரு வகையில் நன்மைதான். ஆனால் உடல் நலனில் மட்டும் கவனம் தேவை. கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள், முருகனை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.